சௌமி ஹோம்மேக்கர். இன்னைக்கு நம்ம சௌமி ஹோம்மேக்கர்ல ஒரு சூப்பரான ரெசிபி வீடியோ தாங்க பார்க்க போறோம். உங்களுக்கு டைட்டில் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும், ஒடிசா ஸ்டைல் வந்து சப்பாத்தி எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்க போறோம். அதனால ஒடிசா ஸ்டைல் சப்பாத்தி அப்படின்னா இம்மீடியட் பக்கத்துல வந்து ஒரு ஒடிசாக்காரங்க இருக்காங்க. ஸோ அவங்க சப்பாத்தி செய்யறது பார்க்கும்போது நமக்கு இன்னும் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருக்கணும்னு சொல்லி இருக்கும். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சாஃப்டா எல்லா சப்பாத்தியுமே ரொம்ப பல்ஃபர் மாதிரி வந்து செய்வாங்க. ஸோ அதை வந்து நான் பார்த்துட்டு இருக்கும்போது சரி இதை வந்து நம்ம வியூஸ்க்கு காட்டினா அவங்களுக்கு யூஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்டு நான் வந்து இந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ அந்த சப்பாத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு டிராப்ஸ் வந்து எண்ணெய் கூட ஊற்றுறதே கிடையாது. ஆனால் எண்ணெய் ஊற்றாமே அவ்வளோ சாஃப்டாக வந்து சப்பாத்தி வந்து வந்துருந்துச்சு. ஸோ வாங்க சப்பாத்தி எப்படி வந்துச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். மாவு பார்த்திங்க அப்படின்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் போடுறாங்க, நமக்கு கப் மெஷர்மெண்ட்லாம் கிடையாது. எவ்வளோ சப்பாத்தி வேணுமோ அவ்வளோ மாவு வந்து நம்ம கையில் அள்ளி போட்டுக்கிறாங்க. ஸோ நம்ம வீட்டில் வந்து சப்பாத்திக்கு மாவு போடுவோம்ல அதே மாதிரி தான் போட்டுக்கிறாங்க. அடுத்தது அதுக்கு தேவையான அளவு வந்து ஒரு டீஸ்பூன் அளவு வந்து உப்பு போட்டுக்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறாங்க. ஸோ அவங்க பார்த்திங்க அப்படின்னா எண்ணெய் வெண்ணெய் அந்த மாதிரி சாஃப்ட்னஸ்க்காக எதுவுமே வந்து ஊற்றுறது கிடையாது. ஒரு ட்ராப்ஸ் எண்ணெய் கூட அவங்களோட சப்பாத்தியில் வந்து கிடையாது, வெறும் தண்ணி மட்டும்தான் ஊற்றி இந்த மாதிரி நல்லா வந்து பிசைஞ்சிக்கிறாங்க. ஸோ தண்ணி ஊற்றும் போது பார்த்திங்க அப்படின்னா கேர்ஃபுல்லாக ஊற்றணும், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் நம்ம பிசைஞ்செடுக்கணும். ரொம்ப தண்ணி வந்து அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா ரொம்ப இலகின மாதிரி வந்துடும். அவங்களோட மாவு வந்து நல்லா இறுக்கமாக தான் இருந்துச்சு, ரொம்ப லூஸாக இருக்கிற மாதிரி இல்லை. ஸோ தண்ணி மட்டும் கரெக்டாக பார்த்து ஊற்றிக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறாங்க. ஸோ பிசையும் போது பார்த்திங்க அப்படின்னா நல்லா அவங்களால கையை எந்தளவுக்கு ஃபோர்ஸ் கொடுத்து அந்த மாவு வந்து பிசைய முடியுமோ அந்தளவுக்கு வந்து பிசைஞ்சிக்கிறாங்க. ஸோ அவங்க பிசைகிறதுலேயே வந்து அந்த மாவு நல்லா சாஃப்ட் ஆயிரும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே இந்த மாதிரி வந்து பிசைஞ்சிக்கிட்டாங்க. ஸோ பிசைஞ்சும் நமக்கு வந்து கொஞ்ச நேரம் வச்சுருக்கிறது அந்த மாதிரியெல்லாம் வந்து கிடையாது, இன்ஸ்டண்ட்டாக பிசைஞ்ச உடனே அப்போயே வந்து நமக்கு தோசைக்கல்லில் போட்டு எடுத்துடுறாங்க. ஸோ நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்தாச்சு. மாவு பார்த்திங்க அப்படின்னா நல்லா கொஞ்சம் இறுக்கமாக தான் இருக்குது, ரொம்ப லூஸாக இல்லை. இந்த மாதிரி நமக்கு பிசையும் போதே நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துடுறாங்க. அந்த மாவு பிசைகிறது தான் இருக்குது. இப்போ இது மேலே வந்து நம்ம எண்ணெய் தடவி வைப்போம் இல்லை ஈர துணி போட்டு வைப்போம் அரை மணி நேரம் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது. உடனே பிசைஞ்ச உடனே உருண்டை பிடிக்கிறாங்க, அப்படியே தேய்ச்சி தோசைக்கல்லில் போட்டு எடுத்துடுறாங்க. ஸோ நம்ம சப்பாத்தி சுடுறது அப்படின்னா நம்மளுக்கு வந்து பெரிய வேலையே தெரியும் வீட்டில், ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. டக்குன்னு போகிறாங்க, மாவு போடுறாங்க, சப்பாத்தி சுட்டு எடுத்துடுறாங்க. ஆனால் நம்ம வந்து சப்பாத்தி சுடுறோம்னா வீட்டில் அது மாவு பிசைஞ்சு வச்சு அதை ஒரு மணி நேரம் ஊற வச்சு தேய்ச்சி தோசைக்கல்லில் போட்டு எடுத்து அந்தன்னைக்கு அது பெரிய வேலையான நினைப்போம். ஆனால் அவங்க வந்து அவங்க செய்யறது பார்க்கும்போது சப்பாத்தி இவ்வளோ ஈஸியாக அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரே ரோலாக பண்ணிவிட்டு அதை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக வந்து பிடிச்சிக்கிறாங்க. ஸோ நமக்கு இந்த மாவில் வந்து 9 சப்பாத்தி கிடச்சிது. இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துட்டு சைட் பை சைடில் வந்து நமக்கு இந்த மாதிரி இரும்பு கடாய் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சிடறாங்க. ஸோ கல் வந்து நல்லா சூடாகணும். இப்போ தேய்க்கும் போது பார்த்திங்க அப்படின்னா நல்லா இந்த வரமாவு தொட்டுட்டு அவங்க தேய்க்கிறதே வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. மாவு தொட்டுட்டு ஒரு கை வந்து நல்லா அந்த சைடு பிடிச்சிக்குவாங்க கட்டையை, இன்னொரு கை வந்து இப்படி ஓப்பன் பண்ணி வச்சு தேய்ப்பாங்க. பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் அந்த கையில் நல்லா கட்டை பிடிச்சிருப்பாங்க, இந்த கை வந்து இப்படி ஓப்பன் பண்ணி வச்சு தேய்ப்பாங்க. ஸோ அவங்க தேய்க்கும் போதே அந்த மாவு பாருங்கள் நல்லா ரவுண்ட் ஷேஃபில் இப்படி அதுவே உருண்டு வருது, ஒரே டைரக்ஷனில் தேய்க்கிறாங்க. ஆனால் அந்த சப்பாத்தி மட்டும் பார்த்திங்கன்னா நல்லா ரவுண்ட் ஷேப்பில் அதுவே உருண்டு உருண்டு வருது. நல்லா எல்லா சப்பாத்தியுமே இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் தான் இருந்துச்சு. ஸோ அவங்க எனக்கு வந்து தேய்ச்சி பழகிவிட்டாங்க, ஆனால் எனக்கு வந்து அது மாதிரி தேய்க்கவே வரல. ஒருவேளை டெய்லி பழகிட்டு இருந்தால் வருமோ என்னமோ, நான் ஒரு டைம் தேய்ச்சி பார்த்தேன் எனக்கு வந்து அந்த மாதிரி கரெக்டாக வரல. ஒரு கை பிடிச்சிட்டு நான் ஒரு கையில் தேய்க்கணும்னு சொன்னாங்க. இப்போ கல் நல்லா காஞ்சது, எண்ணெயெல்லாம் எதுவுமே ஊற்றலை, கல் காஞ்சதும் நம்ம தேய்ச்சி வச்ச சப்பாத்தி தூக்கி மேலே போட்டுடுறாங்க. ஸோ நல்லா அப்படி ஒரு சைடு வந்து மேலே நல்லா பபுள்ஸ் பபுள்ஸாக வரும், வந்தோடனே அதை வந்து திருப்பி போட்டுடுறாங்க. இன்னொரு சைடு அந்த மாதிரி நல்லா பபுள்ஸ் வரும். இப்போ இந்த சப்பாத்திக்காகவே வந்து ஒரு துணி ஒன்று வச்சுருக்காங்க அப்படி அமுத்துறக்கு, அதை அப்படி அமுத்துனாங்க அப்படின்னா இப்படி ஃபுல்லாக அப்படி நேராக பஃப்னு வந்து வந்துச்சு பாருங்க, எவ்வளோ நல்லா சாஃப்டாக மேலே பல்ஃபே வந்திருக்குன்னு. அவ்வளோதான், அப்படி திருப்பி போட்டு எடுத்துருவாங்க. ஸோ அது பார்க்கும்போதே நமக்கே எப்படி வருதா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், அந்த துணியில் வந்து க்ளீன் பண்ணிடுறாங்க. இப்போ திரும்ப இன்னொன்று வருது பாருங்கள், அந்த மேலே துணி வைக்கும்போது அப்படி நல்லா புஃப்னு வருது. இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி மட்டும் இல்லைங்க, அவங்க செஞ்சு 9 சப்பாத்தியுமே இதே மாதிரி தான் வந்துச்சு. ஸோ எல்லாமே இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக நல்லா புஃப்னு உப்பி வந்துருந்துச்சு. ஒரு ட்ராப்ஸ் எண்ணெய் சேர்க்கறதில்ல, வெண்ணெய் சேர்க்கறதில்ல, எதுவுமே இல்லை.
சப்பாத்தி வந்து ரொம்ப நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ பார்க்கும்போது எனக்கே அப்பா இப்படி வருதா அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. சரி அதை வந்து நம்ம தெரிஞ்சிக்கும் போது நம்மளோட வியூஸ்க்கு இது ஒரு வீடியோவாக போடலாம் அப்படின்னு சொல்லி நான் அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்டு இந்த வீடியோ வந்து எடுத்தேன். ஸோ நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி வந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு குட்டி லைக் கொடுத்துட்டு மேலே இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு சௌமி ஹோம் மேக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.